நீங்கெல்லாம் யாருன்னு தெரியலையே என்ன புரோக்கர் உங்ககிட்ட சொல்லலையா நாங்க மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்துருக்கோம் அப்படியா என்ன சொல்றீங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா வாங்க வாங்க அந்தவுகள உட்கார வைக்காம நிக்க வச்சு பேசிக்கிட்டே இருக்கோம் உட்காருங்க எல்லாரும் யாரு மாப்பிள்ள மாப்பிள்ள அப்பா அம்மாவா புரோக்கர் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல பாருங்களே நானும் எத்தனை தடவை சொல்லி வச்சிருந்தேன் ஒரு வார்த்தை கூட சொல்லாம அமைச்சு விட்டு இருக்காரா

லாஸ்டில் கவுசி வீட்டில் இல்லையாம்ல இப்போ என்ன செய்கிறது சரி ஓகே இவங்க கிட்ட நல்ல பிள்ளையா சூப்பரா கரெக்டா பேசிட்டு போவோம் கவுசி கிட்ட கூட அப்புறமா சொல்லிக்கிறலாம் சரிங்க நான் போய் எடுத்துட்டு வரேன் ஆ சரி போவோம்ல இவங்க ரெண்டு பேரும் என்னோட மகனும் மருமகளும் பாத்துக்கங்க ஆமா என் மகன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கான் இப்போ பக்கத்துல உள்ள கம்பெனிக்கு ஒர்க்குக்கு போயிட்டு இருக்கான் சரி அதை விடுங்க மாப்பிள்ளை வீட்டில் எத்தனை பேர் மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்குறாரு என்னோடய பையன் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்காங்கப்பா மாதம் எப்படியும் ஒன்றரை லட்சத்திட்ட வாங்கிட்டு இருக்கான் ஓ பரவாயில்லையே என் பொண்ணு இன்ஜினியரிங் தான் முடிச்சிருக்கிறான் ஒன்றரை லட்சம் வாங்கிட்டு இருக்காரா மாப்பிள்ளை ஆ சரி சரி சூப்பர் தான் மாப்பிள்ளை வீட்டில் எத்தனை பேர் எனக்கு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு பையன்தான் எந்த வித குறைபாடும் இல்லை உங்கள் பொண்ணுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்துச்சுன்னா நாங்கள் ஒரு நல்ல வசதியான குடும்பம்தான் என்னங்க எல்லாரும் காஃபி குடிங்க என் பொண்ணு கொஞ்சம் வெளியில போயிருக்கா எனக்கு நீங்க வர்றது தெரியாது இல்லைன்னா என் பொண்ணு நான் வீட்டுல இருக்க வச்சிருப்பேன் அவன் வேலைக்கெல்லாம் போகல வெளியில தான் போனா என்னங்க மாப்பிள்ள வீட்டு என்ன எவரோன்னு விசாரிச்சியலா வசதியா என்னன்னு முதல்ல கேட்டுக்கோங்க நீங்க பாட்டுக்கு பொண்ணு தாரேன் தாரேன் மண்டை ஆட்டிக்கிறாம நல்லா தீர தான் பொண்ணை கொடுக்கணும் என்னங்க அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மாப்பிள்ள ஒன்றரை லட்சம் சம்பாதிக்கிறாராம் சாப்ட்வேர் இன்ஜினியரா என்னடா கௌதமு மாப்பிள்ள சொன்னதெல்லாம் கேட்டியா மாப்பிள்ள புடிச்சிருக்கா மாப்பிள்ளை வீட்டார் பிடிச்சிருக்காடா என்னப்பா என்கிட்ட கேட்டுக்கிட்டு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணுங்கப்பா அப்போ சரியா எனக்கு மாப்பிள்ளையெல்லாம் பிடிச்சிருக்குதான் மாப்பிள்ள அப்பா அம்மாவும் பிடிச்சிருக்கு மாப்பிள்ள சொல்ற வேலை எல்லாத்தையும் பார்த்தா நல்ல மாப்பிள்ள நல்ல இடம் தான்ப்பா தோணுது அப்ப நீங்களே பார்த்து பேசி முடிவு பண்ணுங்கப்பா ஆ அப்போ சரியா சரிங்க அப்புறம் எங்க அம்மா கிட்ட தம்பிகிட்டலாம் நான் சொல்லணும் அவர்கள்ட்டே சொல்லி கலந்திட்டு உங்களோட அட்ரெஸ் எல்லாம் கொடுத்துட்டு போங்க நான் இது மாதிரி பார்க்க வரணும் அப்புறம் இன்னொரு நாள் மாப்பிள்ளையை மட்டும் அமைச்சு விடுங்க மாப்பிள்ளையே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எந்தவித குறையும் இல்லை எங்க பொண்ணுக்கு பிடி இருந்தாலும் இன்னொரு நாள் வர சொ மாப்பிள்ளையை வர சொன்னீங்க அப்படின்னா என் பொண்ணு பார்த்துக்குருவான்னு நினைச்சேன் என்ன சொல்கிறியா அடிக்க என்னங்க இன்னொரு நாள் என் பையனை வர சொல்றேன் நல்லா உங்க பொண்ணை பார்க்க சொல்லுங்க ஆ அப்ப சரி அப்புறம் நாங்க எப்போ உங்க வீட்டை பார்க்க வரட்டும் அது அது ஆ நாளைக்கே வாங்களே ஆ நாளைக்கே வாங்க நாளைக்கே வந்துடுங்க சரிங்களா ஆ அட்ரஸ் அப்ப சரிங்க மாப்பிள்ளையே நாளைக்கே வர சொல்றாரு சரி சரி அப்ப நாங்க நாளைக்கே பார்க்க வந்துடுறோம் அட்ரஸ் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க அடக்கடவுளே அட்ரஸ் கேட்கிறாங்களே நான் எந்த அட்ரஸ் சொல்லுவேன் ஏதாவது ஒரு இதை சொல்லுவோமா இல்லை ஃப்ரெண்டோட அட்ரெஸை சொல்லி அந்த ஏரியாவில் ஒரு வீடு பார்த்துருவோமா டக்குன்னு ஓகே அதுதான் கரெக்டு நம்ம ஃப்ரெண்டோட அட்ரஸ் சொல்லுவோம் அந்த ஏரியாவில் வீடு பார்த்துட்டு அப்புறையும் மாற்றி சொல்லிவிட்டு அப்படின்னு சொல்லி இங்கே வர சொல்லிடலாம் சரி ஓகே அது வாங்க காமராஜபுரம் டென்த்து ஸ்ட்ரீட்டு ஓ சரி தம்பி அப்படியா ஆ ஓகே ஓகே தம்பி என் பொண்ணை பற்றி கவலையைப்படாதீங்க என் பொண்ணு அவ்வளோ அழகாக இருப்பாள் நீங்கள் நினச்சி பார்க்கற அளவுக்கு அழகாகவே இருப்பா நீங்கள் அதை பற்றி ஒன்றும் பெருசாக எடுத்துக்க வேணாம் தம்பி சரி ஐயோ அதெல்லாம் சொல்லல பொண்ணோட அம்மா தான் நல்லா இருக்காங்கல்ல அப்ப பொண்ணும் அழகா தானே இருக்கும் என்னது இல்ல உங்க எல்லாரும் அழகா இருக்கீங்கல்ல அதுக்கு சொல்றேன் ஓ அப்படி சொன்னீங்களா நம்ம ஃபேமிலியில எல்லாருமே அழகாதப்பா இருப்பாங்க சரி அப்புறம் எங்களுக்கு நேரம் ஆகுது நாங்க கிளம்புறோம் ஆ நீங்க வந்த காரு உங்களோட தான் இல்ல இல்ல ஆமா எங்களோட காரு தான் நான் இப்பதான் கொஞ்ச நாள் முன்னாடிதான் வாங்கினேன் பாத்துக்கங்க ஓ அப்படியா சரி தம்பி அப்புறம் எதுவுமே நீங்க சொல்லலையே எங்க குடும்பத்துல எல்லாரையும் உங்களுக்கு தானே ஆ எல்லாரையும் பிடிச்சிருக்கு பிடிச்சதுனால தானே நாளைக்கே நாங்க பாக்க வரேன்னு சொல்றேன் சரி புரோக்கரை கூட்டிட்டு நாளைக்கே வரோம் ஐயோ புரோக்கரா அதானே புரோக்கரா புரோக்கர்லாம் வேணாம் புரோக்கரை விட்டுருங்க ஏன்னா இந்த தான் ஒரு புரோக்கர்ட நாங்கள் ஏமாந்து போயிட்டோம் எங்க அப்பா பாட்டுக்கு அவசரப்பட்டுட்டு எனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும் அதான் வேலை கிடச்சி நல்லா சம்பாதிக்கிறானே பிள்ளை அப்படின்னு சொல்லி பா பார்க்க போயிட்டாரு பார்த்தா அந்த புரோக்கரு ஐம்பதாயிரத்துட்டே கேட்குறாரு பொண்ணு பார்த்து தரேன்ட்டு எங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சு ஐம்பதாயிரம் அப்படின்னு சொல்லி அப்புறம் அதுலேருந்து புரோக்கரு அவ்வளோக்கா நாங்கள் எங்கன்னு கேட்டுக்கிருவோம் அப்புறம் புரோக்கரை விட்டுருவோம் அது மாதிரி நீங்கள் எதுக்கு தெண்டக்காசு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கொடுத்துட்டு புரோக்கருக்கு நீங்கள் டைரெக்டாகவே வாங்க பேசிக்கிடுவோம் ஓ அப்படியா சரி விவரமான பையனாதாப்பா நீ இருப்ப போல ஆ ஆமா ஆமா சரி அங்கிள் நாங்க அப்ப வரோம் ஆ போயிட்டு வரோங்க ஆ சரி போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க நல்லது நல்லது ஆ சரி தம்பி வரோம் என்ன முள்ளாக பரவாயில்லையே நம்ம அங்கங்க மாப்பிள்ள தேர்வதுக்கு கவுசிக்கு சூப்பரான இடமா அமைஞ்சிருச்சு மாப்பிள்ள எவ்வளவு விவரமா பேசுறாரு பாத்தியா எனக்கு ஆச்சரியமா இருக்கு பேசுறாரே குடும்பத்தை நல்லா தான் மாப்பிள என்ன பொசுக்குன்னு நம்ம மாப்பிள இனிமே என்ன அட்ரஸ் கேட்டீட்ட இல்லங்க நாளைக்கே வீட போய் பாத்து வந்துรவமா பார்த்தாவே தெரியுது நல்ல வசதியான குடும்பம்தான் அப்படினுட்டு வீடு மட்டும் என்ன சின்னதாவா இருக்கும் சூப்பரா இருக்கும் தான் எனக்கு தோணுது. அம்மா வந்தேன்னு சொல்லிரு. மாப்ளே தான் ஒருநாள் வந்து பாக்க சொல்லிர்கோம்ல. ஆ சரிங்க. ஆ அதுக்கு பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ஆமாடா தங்கச்சிக்கு மாப்ள பாக்கறம்னா பிடிச்சிருக்கா? ம்ம் பிடிச்சிருக்குமா நல்ல இடமாதான் இருக்கு. அப்புறம் என்ன முடிச்சறலாம்

டேய் நான் ஊர்ல இல்லாத பொய்யெல்லாம் ஒண்ணும் சொல்லல உண்மையதான சொன்னேன் அம்மா இவள்கிட்ட என்ன இருக்கு இல்ல ஆத்தா வீட்ல தான் என்ன இருக்கு சொல்லு ஒரு ஒண்ணு இருக்கா ஒரு இடம் தான் இருக்கா என்னடா இருக்கு முதல்ல என்ன சொத்துடா இருக்கு முதல்ல அத சொல்லு என்னமோ பெருசா கோ கோச்சிட்டு வர்ற என்னடா இன்னும் கூப்பிடலேன்னு பாட்டேன் வண்டியலா ஒன்னு பேச கூடாதுன்னு வாய் திறந்த முள்ள 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 பின்னாடியே தொத்திட்டு வந்துடுறாரு இவர் ஒருத்தர் இங்கிருமா உனக்கு என்ன தெரியும் அன்பு கிட்ட எதுவுமே இல்லைன்னு உனக்கு என்னமா தெரியும் எனக்கு மட்டும் இல்லப்பா ஊருக்கே தெரியும் இவள்கிட்டலாம் ஒண்ணும் இல்லைன்னு எதை வச்சு சொல்றீங்க அன்பு கிட்ட ஒண்ணும் இல்லைன்னு அன்பு பேர்ல எவ்வளவு பெரிய சொத்து இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா யாரு இவ பேர்ல பெரிய சொத்து கிடக்கு ஏண்டா இத நான் நம்பணுமா ஏண்டா ஒண்ணுமே இல்லாதவடா இவ இவ்வளோ நாளாக ஒண்ணுமே இல்லாதன்னு உங்களுக்கு தெரியும் இவங்க அப்பா வந்திருக்காரு அது தெரியும்ல உங்களுக்கு தெரியாம எப்படி இருக்கும் இவங்க அப்பா விட்டு சொத்து எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியுமாம்மா இவங்க அப்பா விட்டு குடும்பம் எவ்வளவு பெரிய குடும்பம்னு உங்களுக்கு தெரியுமாம்மா எவ்வளவு பெரிய பணக்கார குடும்பம்னு உங்களுக்கு தெரியுமா ஆ இவங்களுக்கு அங்க வீடெல்லாம் இருக்கு தெரியுமா தெரியாதா இவங்க சொத்தெல்லாம் உனக்கு தெரியுமா தெரியாதா இவங்களோட அவ்வளோ சொத்துவும் அன்பு பேர்ல நேற்று அவங்க அப்பா அவ பர்த்டேக்காக கிஃப்ட்டு பண்ண மாதிரி அவ்வளோத்தையும் எழுதி வச்சிட்டாரு தெரியுமா தெரியாதா தெரிஞ்சிக்கோங்க இப்ப நம்மள்கிட்ட என்னமா சொத்து இருக்கு அதை விட ரெண்டு மடங்கு அவள்கிட்ட இருக்கு டே டேய் டேய் எப்புடிடா எழுதி கொடுப்பாங்க சொத்தெல்லாம் இருந்தா உடனே எழுதி கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தமா அந்த பத்திரம் கொண்டு நம்ம வீட்டுல இருக்கு மறந்துறாத அத கொண்டு என் கையோட கொடுத்து விட்டுட்டாரு இதுமே மருமக உங்க பொண்டாட்டியோட சொத்துப்பா உங்களோட சொத்துப்பா இது உங்களுக்கு சேர வேண்டிய பத்திரம் இது இந்தாங்க புடிங்கப்பான்னு சொல்லி அந்த பத்திரத்தை எங்க கிட்ட கொடுத்து நாங்க வச்சிருக்கோம் இப்பவாது நம்புறீங்களா அன்பு எவ்வளவு பெரிய நம்மளோட பணக்காரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இதெல்லாம் நீ பேசாம இரு அன்பு சும்மா இவங்கெல்லாம் நம்ம அமைதியா இருந்தா அமைதியா அப்படி தான் பேசுவாங்க சபாஸ்டாயனே இப்படிதான்டா இருக்கணும் பாத்துக்கோமில்ல என் மருமகளோட நிலைமைய தான் அப்ப ஒண்ணும் இல்லாம நீ இருக்க உன் அப்பா வீட்டில் என்ன இருக்கு முதல்ல அத சொல்லு இங்க நான் சேர்த்து வச்சது என் அப்பா சேர்த்து உன் நீ உனக்குன்னு சொல்லிட்டு தெரியற உன் அப்பா வீட்டில் நினைச்சு பாரு ஒரு ரெண்டு வயல் வச்சிருப்பியா அதை வச்சுக்கிட்டு பீத்தாத இப்ப அன்பு பேர்ல பத்தியா எவ்வளோ இருக்குன்னு

நீ ஒன்றா சொல்லிக்கிட்டு இருப்பா அதெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்க முடியுமா நாளைக்கு மாப்பிள்ளை பார்க்க போகணும் போய் கிருஷ்ணா மயில் மல்லிகா அன்பு அருவி எல்லாத்திட்டையும் சொல்லு போ சொல்லு போ சொல்றதுக்கு எனக்கு தெரியும் நீங்க உங்க வேலையை பாருங்க இனிமே அன்பு ஒன்றும் இல்லாதவ இவள்கிட்ட ஒன்றுமே இல்லை இவெல்லாம் என்ன அப்படின்லாம் ஏதாவது பேசுற வேலையை விட்டுருங்க அவ்வளோதான் சொல்லிட்டேன் விடுகௌதம் இதெல்லாம் எதுக்கு அத்தை கிட்ட இருக்க நீ ஓஹோ இதெல்லாம் ஏன் சொல்லிக்கிட்டு இருக்க இதையெல்லாம் மறைச்சிருன்னு சொல்கிறியா நீ ஏண்டி எழுதுறதா எழுதுகிற ஏன் ஓம் பேரில் எழுதாம ஏண்டி உன் பேரில் எழுதுற நீ அவங்க அப்பாவுக்கு அவங்க பொண்ணு மேலே தான் எழுதணும்னு அவங்க அப்பாவுக்கு ஆசை எப்படி என்னோட பேரில் எழுதுவாக ஏமா இங்கே பாருடா அதெல்லாம் அவள் பேர்லலாம் இருக்கக்கூடாது பொம்பளை பேர்லலாம் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் உன் பேரில் மாற்றி எழுது அப்புறம் அப்பா அப்பாவோடதில் உங்கள் பேரில் எல்லாத்தையும் எழுதி 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 வச்சுருக்கியா ஏன் எழுதி எழுதி வச்சுருக்கிய எல்லாத்தையும் அப்பா பேரில் மாற்றுங்க அது வேற இது வேற என்ன அது வேற இது வேற எல்லாம் ஒன்று தான் நீங்கள் முதல்ல மாற்றுங்க நான் அப்புறம் மாத்துறேன் அவள் பேரில் எதுவும் இருக்கக்கூடாது அவ்வளோதான் சொல்லிட்டேன் உன் பேரில் மாற்றுனா மாற்று உங்களுக்கு இதில் என்னம்மா கஷ்டம் அன்பு பேரில் தான் இருக்கும் அன்பு இப்போ பெரிய பணக்காரி போதுமா அன்பு ஒன்றும் இல்லாதவன் சொல்லவே கூடாது இனிமே கடவுளா பார்த்து எங்களுக்கு உதவி பண்ணியிருக்காரு நீ வாங்க உத்தம் பேசாம சும்மா அத்தை கிட்ட ஒன்னு சொல்லி சண்டை போட்டுட்டே இருக்க நீ வா பாத்துக்கோமா இவளோட நல்ல மனசை புரிஞ்சுக்கோ